ஒன்றை என்று நடத்த வேண்டியிருக்கின்றது. அண்மையில் கோவிட்-19 தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் மற்றும் மாகாண கணிப்பணிப்பாளர் ஆகியோர் ஒரு நாள் சம்பளத்தினை ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் சம்மதமின்றி பெற்றுக்கொண்டமை தொடர்பாக நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் ஒன்றினை செய்திருந்தோம். அடிப்படை உரிமை தொடர்பான வழக்கு. இந்த வழக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் பட்டக்கிளம் மாவட்ட செயலாளருமாகிய பொன்னுத்துறை உதயருவன் மற்றும் எமது பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அத்துடன் எமது தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு தாக்கலில் சட்டமா அதிபரும் பிரதிவாதியாக குறிப்பிட்ட காரணமாக சட்டமா அதிபர் அண்மையில் இது தொடர்பாக ஒரு சம்மதம் தெரிவித்து மீண்டும் அந்த பணத்தினை ஒரு நாள் பெற்றுக்கொண்ட பணத்தினை திருப்பி செலுத்துவதாக உறுதிமொழி உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட 32 மில்லியன் தசம் 778 பணம் மீண்டும் அதிபர்கள் ஆசிரியர்களிடம் 17 கல்விவலயங்களுக்கும் திருப்பி அது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் மிகக்கூடிய பணமான திருவோணமலை கல்விவலயத்திலும் மட்டக்களப்பு கல்விவலயத்திலும் பட்டிடுப்பு கல்விவலயத்திலும் கல்முனை கல்விவலயத்திலிருந்தும் மிகக்கூடுதலான பணம், அதாவது திருவோணமலை கல்விவலயத்தில் 2.895 மில்லியன் பணமும் மட்டக்களப்பு கல்விவலயத்தில் 2.795 மில்லியனும் கல்முனை கல்விவலயத்திலிருந்து 3.846 மில்லியன் பணமும் மீண்டும் அதிபர்களும் ஆசிரியரிடம் அந்த ஒரு நாள் பணம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணத்தை பெரும்பாலான ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதோடு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளாத ஆசிரியர்களும் அதிபர்களும் கல்விசார் ஊழியர்களும் அந்த கல்வி திரைக்களத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களையோ அல்லது அங்குள்ள கணக்காளர்களையோ அதாவது சந்தித்து அந்த பணத்தினை மீண்டும் தங்களுடைய மீள் பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டிக் கொள்கின்றது. அத்துடன் ஆக குறைந்த பணம் அதாவது அங்க கையளிக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது 95